Good morning students. Welcome to our EVS class. Last class la nama enna paathom? Futures of living beings. Living beings undu eppadi eppadi irukum. Enna enna panna adu undu living beings abingiradha vandu indha futures of living beings. Ella answers check pandringala? Indha pictures la enna koduthukanga paakalam. Label the five futures of living beings. Indha idu anju future vandu eludha solli koduthirukanga. फर्स्ट पिक्चर पड़े का मूकल हो ब्रीत एर मूच विडा वो इंतर सेकंड वो ईट फुट अंड ड्रिंक वाटर सापड़ तनी कु फर्स्ट सापड़े तनी कु अद लिविंग बीइंग वाले मूव आोन और इन इतने नगर पड़े अदे नगर पे और हेल्प अदे मूव पड़े वो लिविंग बीइंग गिव बर्थ கோழி முட்டை வைக்கிறது ஆடு குட்டி போடுறது இதெல்லாம் பாத்துறக்கல ஒரு உயிரில இருந்து இன்னொரு உயிர் வரதா வந்து கிவ் பர்த் அது லிவிங் பீயிங் செய்யற வேலை அப்புறம் க்ரோ சிறுசுல இருந்து பெருசாகுது இப்போ குட்டியா ஒரு மரம் வச்சினா ஒரு 4 நாள் கழிச்சு கொஞ்சம் பெருசா இருக்கும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அதோட கொஞ்சம் பெருசா ஒரு இலை வந்திருக்கும் அப்ப ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தா அது பெருசா இருக்கும் அந்த மாதிரி குட்டில இருந்து பெருசு போகுது இப்போ நீ சின்ன பையன் இன்னும் 2 வருஷம் போனா செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கே 100 வருஷம் போனா செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட் இப்படி ஒவ்வொரு கிளாஸா போறையில அந்த மாதிரி சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் வளரறதா வந்து ஒரு லிவிங் பீயிங்ஸோட ஒரு ஃபியூச்சர் இப்போ வந்து அஞ்சு ஃபீச்சர்ஸ் என்ன ப்ரீத் ஏர் ஈட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் வாட்டர் மூவ் ஆன் தேர் ஓன் கிவ் பர்த் க்ரோ இது வந்து 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா Living being, living and non-living things பற்றி பார்க்க போகிறோம் எது லிவிங் திங்ஸ் எது நான் லிவிங் திங்ஸ் லிவிங் திங்ஸ் என்னென்னலாம் பண்ணும் என்ன பண்ணால் அது லிவிங் திங்ஸ் அதெல்லாம் பண்ணலைனா நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் WS5 பேஜ் நம்பர் 57 எடுத்துக்கோங்க லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ ரைட் எஸ் ஆர் நோ ஃபார் த க்வெஸ்டின்ஸ் இன் த டேபிள் இங்கே கொடுத்துருக்கிற பிக்சர்ஸை பார்த்து இந்த क्वेश्चन மேல டேபிள்ல கொடுத்துக்கிற क्वेश्चनக்கு எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்தா a plant. இங்க வந்து ஒரு செடி கொடுத்துருக்காங்க. செடி என்ன பண்ணும்? Does it breathe air? செடி வந்து காத்து வாங்குமா? காத்து உள்ள இழுக்குமா? மூச்சு விடுமா? Yes. செடி வந்து breathe பண்ணும். அப்ப வந்து இங்க yes எழுதணும். Does it eat food and drink water? செடி வந்து தண்ணி குடிக்குமா சாப்பிடுமான்னு கேக்குறாங்க இப்போ நம்ம ஓரம் தண்ணி எல்லாம் போறோம்ல ஒரு செடிக்கு மரத்துக்குலாம் அப்ப வந்து என்ன ஆன்சர் வரும் எஸ் கேன் இட் மூவ்ஸ் செடி நகருமான்னு கேக்குறாங்க செடி வந்து மேலே நகராது ஆனா அதோட வேர் வந்து மண்ணுக்குள்ள இப்போ குட்டி செடினா குட்டி வேரா இருக்கும் பெரிய செடி ஆகும்போது வேர் வந்து ஆழமா நகர்ந்துட்டு போகும் அப்ப கேன் இட் மூவ்னா எஸ் டஸ் இட் க்ரோ சின்ன செடியா வச்சினா அது வந்து வளருது இல்ல அப்ப டஸ் இட் க்ரோனா எஸ் Can it give birth? Yes. செடியில இருந்து ஒரு குட்டி செடி ஒரு விதை வந்து அதுல இருந்து ஒரு குட்டி செடி விதைல அப்ப does it give birth அப்படினா yes. Is it living thing or non living things? இதெல்லாம் இருந்தா living thing ஆ non living thing ஆ அப்படினு கேக்குறாங்க. அப்ப இது என்ன? First breathe பண்ணுது, food and water எடுத்துக்குது, move பண்ணுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு move பண்ணுது, சிறுசுல இருந்து பெருசா வளருது. Give birth உயிர் கொடுக்குது அப்ப வந்து இது என்ன living things அடுத்து book does it breathe book வந்து மூச்சு விடுமா விடாது so no does it drink food and water book எங்க சாப்பிடுமா சாப்பிடாது அப்ப வந்து no can it moves நீ எடுத்து வைக்காம book தானா எங்காவது நகர்ந்து போகுமா போகாது so no does it grow இப்ப இன்னைக்கு குட்டி book-ஆ இருந்து நாளைக்கு பெரிய book ஆகுமா ஆகாது அப்படியே தான் இருக்கும் அப்ப வந்து No, it gives birth. ஒரு புக் இன்னொரு புக் குட்டி போடுமா போடாதல்ல அப்ப இட்ஸ் நோ இஸ் இட் லிவிங் திங் ஆர் நான் லிவிங் திங் அப்ப இது என்ன பண்ணும் இது எதுவுமே செய்யாது அப்ப இது என்ன நான் லிவிங் திங்ஸ் இந்த மாதிரி தான் எது லிவிங் திங்ஸ் எது நான் லிவிங் திங்ஸ் அப்படினு சொல்லி நாம இந்த டேபிள் வச்சு கண்டுபிடிக்க போறோம் அடுத்து பாருங்க பென் இப்ப இந்த பென் இருக்குனு வெச்சுக்கோங்க இது வந்து ப்ரீத் பண்ணுமா பண்ணாது அதனால இங்க என்ன எழுதணும் நோ It's drink water and eat food. சாப்பிடுமா தண்ணி குடிக்குமா குடிக்காது அப்போ இங்கே என்ன எழுதணும் நோ கேன் இட் மூவ்ஸ் இப்போ நான் இதை எடுத்து இங்கே வைக்காமல் இது தானாக எங்காவது நகர்ந்து போகுமா
கண்டிப்பாக நகராது. இப்படியே தானே இருக்குது, இப்போ இங்கே வச்சா இங்கேயே தானே இருக்கும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? நோ, இட்ஸ் க்ரோ. இது வந்து க்ரோ ஆகுமா? இன்னைக்கு குட்டியாக இருந்தால் நாளைக்கு பெருசாகுமா? ஆகாது. எப்போ ஒரே சைஸாக தானே இருக்கும், அதனால இதுவும் நோ. அப்போ இது லிவிங் பீயிங்கா நான் லிவிங் பீயிங்கா? நான் லிவிங் திங்ஸ். அதுக்கப்புறம் முயல், தென் ரேபிட். அப்படின்னா முயல், முயல் வந்து என்னென்னு பார்க்கலாம். இட்ஸ் ப்ரீத். அனிமல் வந்து என்ன பண்ணும்? ப்ரீத் பண்ணும் தானே? ஆமாம், ப்ரீத் பண்ணும். அப்போ எஸ். ஃபுட் அண்ட் வாட்டர், இது சாப்பிடும், தண்ணி குடிக்க எல்லாமே பண்ணுமல்ல, அப்போ வந்து இதுக்கு வந்து எஸ். கேன் இட் மூவ்ஸ், முயல் ஓடும்ல, இங்கிருந்து அங்கே வரைக்கும் ஓடும்ல, அப்போ வந்து இதுக்கு எஸ். டஸ் இட் க்ரோ, அது வளருமா? குட்டி முயல்லேருந்து பெரிய முயலாக வரைக்கும் அது வளரும்ல, அப்போ இது எஸ். கேன் இட் கிவ் பர்த், முயல் வந்து குட்டி போடும் தானே, அப்போ இதுக்கும் ஆன்சர் என்ன வரும்? எஸ். இப்போது இதெல்லாம் பண்ணுனா என்ன அர்த்தம்? இது வந்து லிவிங் திங்ஸ்னு அர்த்தம், லிவிங் திங்ஸ். அதுக்கடுத்து பாய். ஓ, இந்த இடத்துல இங்கே நீ இருக்கேன்னு வச்சுக்கோ, நீ மூச்சு விடுவ தானே? எஸ். அப்போ இங்கே என்ன ஒன்று? எஸ். ஈட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் வாட்டர்னா நீ தண்ணி குடிப்ப, சாப்பிடுவ, எல்லாமே பண்ணுவீல, அப்போ எஸ். கேன் இட் மூவ்ஸ், நீ நடந்து அங்கே இங்கே போவல, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ். டஸ் இட் க்ரோஸ், நீ இன்னைக்கு சின்ன பையனாக இருப்ப, நாளைக்கு பெரிய பையனாக வளருவியல, அப்போ இங்கே வந்து எஸ். கேன் இட் கிவ் பர்த், எஸ். அப்போ இது லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸா? லிவிங் திங்ஸ். இப்போ இந்த டேபிள் இப்போ இதை டேபிள் வச்சு என்ன பண்ணோம்? லிவிங் திங்ஸ்னால் என்னென்ன பண்ணும், நான் லிவிங் திங்ஸ் அதுலேருந்து எப்படி வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை வந்து ஹோம் ஒர்க்காக எழுதிட்டு நாளைக்கு அனுப்புங்க, இந்த பேஜ் படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. லெட் வி சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.